அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வச்சிருந்த ராஜேந்திரன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குனாரு. தன்னுடைய மாபெரும் படைகளை நிறுத்தி வைக்க டெல்டா பகுதியான தஞ்சாவூர் ஏதுவா இல்லாதனால வறண்ட பகுதியான கங்கை கொண்ட சோழபுரத்துல மிகப்பெரிய தலைநகரத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இதே காலகட்டத்தில் வட இந்தியா மேல போர் தொடுத்துட்டு இருந்த கஜினி முகமது தென்னிந்திய பகுதிகள் மேல ஏன் போர் தொடுக்கலன்றதை பத்தி விரிவா பார்ப்போம். கிபி 1000 ல் இருந்து 1030 வரைக்கும் வட இந்திய நகரங்கள் மேல போர் தொடுத்துட்டு இருந்த கஜினி முகமது அந்த பகுதியில கைப்பற்றி ஆட்சி நடத்தல. அதுக்கு பதிலாக பொண்ணையும் பொருளையும் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்காக கங்கை நீரை எடுத்துட்டு வர முடிவு பண்ண ராஜேந்திர சோழன் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற திரிவேணி சங்கமத்துக்கு தன்னுடைய படைகள் அனுப்பினாரு. சோழ படைகள் வட இந்தியாவில இருந்த அப்பதான் சோமநாதர் கோவில் மேல படையெடுத்திருந்தார் கஜினி முகமது. கங்கை நீர் எடுக்க தான் வந்தன்றதுனால கஜினியோட மோத விருப்பம் இல்ல ராஜேந்திர சோழனுக்கு. கஜினி முகமதோட படைபலத்தை ஒப்பிட்டா 10 மடங்கு மிகப்பெரிய படைபலத்தை கொண்டது சோழ படை. கங்கையை கடக்கிறதுக்கான பாலமா தன்னுடைய 1000க்கணக்கான யானைகளை பயன்படுத்தினார் ராஜேந்திர சோழன். சோழர்கள் கங்கை கடந்த விதமே கஜினிக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அதனாலதான் ஒரு காலமும் தென்னிந்தியா மேல போர் தொடுக்கவே இல்லை.